ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப்டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சிம்பு என்கிற எஸ்டிஆர் சார் வந்து ஏகப்பட்ட படங்களில் வந்து கமிட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சில நிறைய படங்கள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற நியூஸ் ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து ஷூட்டிங் அவர் கரெக்டாக போகிறதில்ல, அவர் வச்சு எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு விஷயங்கள் வந்துகிட்டு இருந்தபோது, மாநாடு அப்படிங்கிற படத்தை வந்து சுரேஷ் காமாட்சியோட ப்ரொடக்ஷனில் வெங்கட் பிரபு வந்து எடுக்கிறதா இருந்துச்சு. எல்லாருமே நல்ல ஜாலியான ஒரு செட்டு, அதுவும் சுரேஷ் காமாட்சிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த படத்தை வந்து கமிட் பண்ணதுனால வந்து கண்டிப்பாக சிம்பு நல்லா பண்ணி தருவார்னு நினச்சாங்க. ஆனால் அந்த படத்துலேருந்து அவர் ட்ராப் ஆகிட்டார். இப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து ஞானவேல் ராஜாவோட ப்ரொடக்ஷனில் வந்து மஃப்டி அப்படிங்கிற படத்தோட ரீமேக்கை வந்து தமிழில் வந்து சிம்பு பண்ண போகிறாரு. அதுக்கு அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து மாநாடு ஷூட்டிங்கில் அவர் ஒழுங்காக போகிறலாம்னு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது பார்த்தா திடீர்னு நேற்று ஒரு நியூஸ் வந்திருக்கு, மஃப்டி ஷூட்டிங்க்கு அவர் ஒழுங்காக போகிறதில்ல, அதனால் வந்து அதை ட்ராப் பண்ணுறாங்க, ஆனால் அஃபிஷியலாக என்ன சொல்லலை அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அப்படி பரவிட்டே இருக்கும்போது சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா ஞானவேல் ராஜா அப்படிலாம் இல்லை, படம் கரெக்டான இதில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, என்ன அப்படின்னா வந்து நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஷூட்டிங்க்கு கரெக்ட் டைமுக்கு போகாதது, அதே மாதிரி வந்து ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டை மீட் பண்ணாது அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் இன்னமும் சிலம்பரசன் சார் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போல தான் தெரியுது. அதை தான் வந்து இந்த நியூஸ்கள் எல்லாமே ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது, உண்மையிலேயே அவர் அப்படி பண்ணியிருப்பாரா? நியூஸ் ஒழுங்காக வந்து ஷூட்டிங்லாம் போகாமல் இருக்காரு, அதனால தான் அந்த மாதிரி படங்கள்லாம் மாற்றி மாற்றி ட்ராப் ஆகுதா? விருப்பம் இல்லாமல் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரா? இல்லை அப்படின்னா வந்து வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா? இல்லை எல்லாமே அவர் கரெக்டாக தான் போகிறாரு, விஷக்கிருமிகள் யாராச்சும் வந்து வேணுனே இந்த மாதிரி வதந்தியெலாம் பரப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.